So next SL 3.7 to 11th math la paakrom. You want to consider this LHS to be RHS. Idha nama prove pannom. First LHS eduthom, sin this one is given. Namakkuriya formula idhukku nama enna pannanga, the formula vandu இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்க, அடுத்தது வந்து இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்க. இதை பார்த்தோன்னே நமக்கு என்னன்னா சைன் டிஃப்ரென்ஸ் இங்கேயும் என்ன இருக்குது, சைன் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகே, அந்த வி நோ ஒன் ஃபார்முலா டூ இல்லாட்டி இப்படி ஃபர்ஸ்ட் தெரிவிக்க காஸ் டிஃப்ரென்ஸ் தென் மைனஸ் காஸ் சம் ஈக்குவல் டு டூ சைன் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். இது வீடியோவை கரெக்டாக தெரியலாம் பார்த்தோம். ஸோ இந்த காஸ் டிஃப்ரென்ஸ் நல்ல ஃபார்முலாவே ஞாபகம் இருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் என்ன ஆகும் அப்படின்னா சம் ஆர் டிஃப்ரெண்ட், சம் ஆர் டிஃப்ரெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஃபார்முலா எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சம் இதுக்குள்ள இதாக வரும். ப்ராடக்ட் வந்து சம் ஆர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி மாறும். சம் ஆர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ தட் இது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் இருக்கு, இது என்ன ஃபார்ம் இருக்கு, ப்ராடக்ட் ஃபார்ம் இருக்கு. இதை வந்து ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ வச்சு நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த சம் படி நம்ம இந்த டூ வந்து இங்கே இல்லை இல்லையா, அப்போ இந்த டூவை வந்து நம்ம பை டூ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே டூ இல்லை, ஸோ இதை பை டூ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம். இல்லாட்டி ஒன்று வந்து ஸ்டெப் வேணால் எழுதிக்கலாமா, மல்டிப்ளை டிவைடு பை டூன்னு போட்டுட்டு இந்த இடத்துல வேணா டூ சைன் எஸ் மைனஸ் ஏ தென் சைன் எஸ் மைனஸ் பி. அதே மாதிரி இதையும் அதே மாதிரி மாற்றிப்பேன், டூ சைன் டூ சைன் சைன் எஸ் இது ரெண்டு கேஸ்லாம் இருக்குது, சைன் எஸ் இது தென் இந்த சைடுலேயும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, தென் எஸ் மைனஸ் பி. அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டூ, மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டூ அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இப்போ இந்த ஆஃப் அப்படியே எடுத்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம், இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் வந்து காஸ்டம் காஸ் டிஃப்ரென்ஸ் மைனஸ் காஸ்டம். ஸோ காஸ் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ்னா ஃபர்ஸ்ட் இதை தான் எழுதணும், ஃபர்ஸ்ட் காஸ் டிஃப்ரென்ஸ் மைனஸ் காஸ்டம் தட் இஸ் காஸ் ஏ மைனஸ் பி தென் மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி அப்படிங்கிறப்ப வரும் என்ன வரும், எஸ் மைனஸ் ஏ தென் எஸ் மைனஸ் பி தென் காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி. ஸோ எஸ் மைனஸ் ஏ தென் எஸ் மைனஸ் பி எல்லாத்தி கம்ப்ளீட்டாக அடிச்சிடலாம். ஏன்னா நீளமாக வருதாங்க. ஸோ காஸ் டிஃப்ரென்ஸ் மைனஸ் காஸ் சம் இப்போ அடுத்தது எடுத்துக்கலாம், தென் ப்ளஸ் இதுவும் அப்படிதான் காஸ் டிஃப்ரென்ஸு எஸ் மைனஸ் எஸ் தென் மைனஸ் பி. இல்லையா இதான் தப்பு பண்ணிக்கணும், ஒரே நிமிஷம். இன்னொரு ஒரு சின்ன மிச்சால டைரக்டாக மட்டுமே இருக்கிறேன், இது அப்படியே எழுதி மைனஸ் ஏ போடுறதுக்கு என்ன வரும், இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடுது சார், நாட் மைனஸ் ஏ, இந்த மைனஸ் செகண்ட் ஆங்கிள் வர்றப்போ இது ப்ளஸ்ன்னு மாறிடும். ஏன்னா மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் பி அது வந்து இந்த மாதிரி இருந்துடும். இப்போ அடுத்ததுக்கு வரலாம், தென் எஸ் மைனஸ் பி ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எழுதணும், அடுத்ததுல தான் என்ன எழுதணும் சம் எழுதணும், நடுவில் வந்து அந்த மைனஸ் ஒன் இதை நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ இது எழுதிட்டு இது என்ன இடம் ப்ளஸ் டி அப்படின்னு மாறிடும், பிகாஸ் மைனஸ் ஆஃப் தென் எஸ் மைனஸ் பி கன்ஃபியூஸ் பண்ணணும், சாரி இந்த இடத்துல என்ன இருக்கணும் ஆஃப் போட்டுட்டு காஸ் இது எது கேன்சல் ஆயிடுது, இது கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் ஏ தென் ப்ளஸ் பி அல்லது இது எப்படி இருக்கலாம், பி மைனஸ் ஏ தென் மைனஸ் காஸ் இதில் வந்து டூ எஸ் மைனஸ் ஏ
minus b, then cos f minus a வந்து cancel ஆயிடும், then cos b மட்டும் நாலு டம் வருமே, இதோ விட்டுமா, இதுல எப்படி இருக்கிற இங்க பிளஸ் இருக்க, இங்க இன்னொரு டம் எழுத வந்துட்டேன், cos different minus cos sum, sum என்ன வரும், s plus f minus b. ஃபர்ஸ்ட் காஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, இது ஃபுல்லா என்னது டிஃபரன்ஸ், தென் இது ஃபுல்லா என்னது சம், நடுவில் என்ன சைன் மைனஸ் கோப்பி அடுத்த இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வந்து டிஃபரன்ஸ், நடுவில் அந்த ஃபார்முலா படி மைனஸ் தென் அடுத்தது வந்து பிளஸ் நான் டைரக்டா இந்த இடத்துல அது மைனஸ் உள்ள கொண்டு போனதுனால அது மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டது சார். அப்போ இந்த இடத்துல காஸ் சி தென் மைனஸ் காஸ் டூ எஸ் மைனஸ் சி cos c minus இதுக்கு அப்படிதான் டூ ஏக்கு a plus b plus c then minus c so that is equal to of cos of a minus b minus இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் cos c then plus cos c சம் முடிய போது plus c minus c என்ன ஆயிடும் cos so cos of a plus c ஸோ இது இது என்ன ஆச்சு ஓவர் ஸோ ஆஃப் இன்ட்டு காஸ் டிஃப்ரெண்ட் இப்போ பார்த்தியா அழகாக இன்ட்ரம் என்ன ஆயிடுச்சு கட்சியில் காஸ் டிஃப்ரெண்ட் மைனஸ் காஸ் சம் நமக்கு ஏற்கனவே தெரியும் காஸ் டிஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் காஸ் சம் என்னுடைய ஃபார்ம்ல என்ன டூ சைன் ஏ சைன் பி இது வந்து ஃபார்ம் தான் ஏற்கனவே பிகினிங்ல எழுதிட்டு இந்த டூ இந்த டூ என்ன கேன்சல் ஆயிடும் ஸோ ஈக்குவல் டு சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு ஆர் ரொம்ப ஒரு ஈஸியான சம் இது இந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருக்கிற ஃபார்ம்ல ஞாபகத்துக்கு இது நீங்க அடிக்கடி பண்ணக்கூடிய தப்பானது என்னன்னா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறது அப்ப அந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும் அப்படிங்கிற பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கரெக்டாக